بسم الله الرحمن الرحيم باب الانذار والتحذير எச்சரிக்குதல் இன்னும் உஷாராக்குதல் உஷாரா இருந்து கொள்ளுங்கள் ரெண்டு நேரத்தில் அர்த்தம் ஒன்றுதான் பயம் காட்டுதல் அவர்களுக்கு அச்சமூட்டுதல் ஒரு விஷயத்தை பற்றி அச்சம் அச்சம் கொள்ள தகுந்த ஒரு வஸ்துவை பற்றி அச்சமூட்டு பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சு இது போன்று பெருமான சுல்லாசம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விஷயங்கள் நபி சுல்லாசம் அவர்கள் அனுப்பியது அல்லாஹால பஷீரம் நசீரா பஷாரத் நசாரா மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் அதாவது யார் அல்லாஹை வணங்கி வழிபட்டாரோ அவர்களுக்கு உலகிலும் மறு உலகிலும் நற்செய்தி புஷரா பில் ஹயாத் துனியா பில் ஆஹிரா இது இரண்டையும் சொல்லக்கூடியவர்களாக வருவார்கள் அதே மாதிரி அல்லாஹு மறுத்தவர்கள் அவனுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் தண்டனை இருக்கிறது இதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நபி இருப்பார் எச்சரிக்கை செய்ய அப்ப பெருமான சொல்லாது எச்சரிக்கை செய்த விஷயங்கள் அல் ஃபத்ருல் அவ்வல் அன் அயாத் இப்னு ஹிமாருல் ஹிமாருனில் மஜாஷிபி ரழியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم قال ذات يوم في خطبته திருமான صلى الله عليه وسلم அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய உபதேசத்திலே சொன்னார்கள் அதா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பி அமரணி அன் உஅல்லிமகும் மா ஜஹில்தும் நிச்சயமாக என்னுடைய ரப்பாகிறவன் அமரணி என்னை ஏவினான் அன் உஅல்லிமகும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மா ஜஹில்தும் நீங்கள் அறியாதவற்றை மிம்மா அல்லமணி யோமி ஹாதா அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எனக்கு இன்றைய நாளிலே கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஆகிறது அதாவது எனக்கு அல்லாஹ் தாலா சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து அதை உங்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுக்கும்படி எங்களுக்கு ஏவினான் அவ்வாறு அல்லாஹ் எனக்கு இன்று கற்றுக் கொடுத்த விஷயங்களில் சிலது இன்னொரு வருது அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுறாங்க மிம்மா அல்லமணி யோமி ஹாதா எனக்கு இன்றைய நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கற்றுக் கொடுத்த விஷயங்களில் உள்ளதாக இருக்கும் குல்லு மாலின் நகல்துஹு அப்தன் ஹலாலுன் எல்லா பொருட்களும் எதை என் அடியானுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேனோ அவ எல்லாமே ஹலாலாகி வைத்திருக்கிறேன் அதை பயன்படுத்துவது ஹலால் அல்லாவிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கிஃப்டாக ஹலாலா கிடைச்சா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி கிடைக்கூடாது சிலரை ஏமாற்றி மோசடி செய்து கிடைச்சது அல்ல அவன் ஹலாலான முறையில் பொருள் ஈட்டி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த எல்லா வஸ்துக்களையும் நான் உனக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறேன் அல்லது இப்படி அர்த்தம் வைக்கலாம் இவ் உலகில அல்லா எதாவது அல்ல ஆறாமாக தவிர மற்ற எதுவெல்லாம் நேமத்தை அல்லா கொடுத்துருக்கணும் ஆடு மாடு கொட்டகைகள் எதை சாப்பிட சொல்லி ஹலாலாக்கி இருக்கணும் எல்லாமே ஹலால் தான் அல்லா ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை இதையும் சொன்னான் அப்படின்னு கேட்டா குறைசிகள்ல சிலர் புஹைரா சாஹிபா இல்ல ஹாம் இது மாதிரி சில வஸ்துக்கள் அவங்களாம் அவங்க மேல ஹராமாக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஒரு மா ஒரு ஒட்டகம் அஞ்சு குட்டி போட்டுருச்சுன்னா இனிமேல் அது கோவிலுக்கு நேர்ந்து விட்டாச்சு அந்த கோயில வந்து அந்த மாட்டை அந்த ஒட்டகத்தை யாரும் அறுக்க கூடாது அந்த பாலை கறக்கூடாது கோயில் மாடுன்னு சொல்றாங்களா இங்க அதே மாதிரி கோவில் ஒட்டகம் அதே மாதிரி ஒரு ஒட்டகம் முதல் முதல்ல ஒரு பெண்குட்டி போட்டுச்சுன்னா அந்த பெண்குட்டிய அவனுடைய ஒட்டகங்கள முதல் முதல்ல ஈந்தெடுக்கப்பட்ட பெண்குட்டிய ஆண்டவனுக்கு நேர்ந்து விட்டுறது இவ்வாறெல்லாம் அவங்க பல பழக்க வழக்கம் வச்சிருந்தாங்க அது ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க அவனுக்கு ஹைரா சாஹிபா அப்படின்னு பல பேர் சொல்லிக்குவாங்க இது எல்லா வச்சாலா பல இடங்களை குரான் தலை செஞ்சிருக்கான் புஹைரா சாயிபா வசீலா ஹாம் இப்படி பல பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி விவசாயத்தில் அவளுக்கு முதல் வருஷம் விளையக்கூடிய காய்கள் இப்போ பேர்த்தமெல்லாம் காய்க்குது முதல் வருஷம் இதெல்லாம் காய்க்குதோ அதெல்லாம் கடவுளுக்கு அடுத்தடுத்த வருஷம் காய்க்குது நமக்கு இவ்வாறெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் ஒரு
பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அது வந்து மனுஷன் சாப்பிடாது, நாம சாப்பிடுறது ஹராமு. அந்த முதல் வருஷம் அந்த பழங்களை பெண்கள் சாப்பிடக்கூடாது, ஆண்கள் தான் சாப்பிடலாம். இது அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட சட்டத்திட்டங்கள். இவ்வாறெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்காத ஒன்று இவர்களாக ஹராம் ஆக்கி கொள்ள உரிமை இல்லை. லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லகன் அலா நபிய பத். அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி நீங்க ஹராம் ஆக்குறீங்க. குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி அஃரஜ லி இபாதிஹி. அடியாளுக்கு அல்லாஹ் வெளியாகி கொடுத்த, அடியாளுக்காக அல்லாஹ் படைத்த இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்களை அல்லாஹ் ஹராம் ஆக்குவது யாருங்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ஹலால் ஆக்கி கொடுத்து நீயே ஹராம் ஆக்குற. அல்லாவா ஹலா ஹராம் ஆக்கிருக்கான் சிலது உங்களுக்கு கெடுதி என்பதுக்காக. பன்றி, நாய், காட்டு மிருகங்கள், சிங்கம்புலி இவையெல்லாம் நமக்கு கெடுதி. அதுக்காக அல்லாவா அல்லாவா ஹராம் ஆக்கணும்னு வேற. உங்களுக்கு நீங்களே எதையும் ஹராம் ஆக்கி கொள்ள வேண்டாம். நான் என் அடியார்களை அனீசுகளாக படைத்திருக்கேன், பரிசுத்தமானவர்களாக. பரிசுத்தமானவர்கள் யாரு? மாயிலன் மினல் பாத்திரி இதழ் ஹக்ஸ்னு அர்த்தம். தீமையிலிருந்தும் ஹக்கின் பக்கம் சாய்ந்தவர்களாக. அவருடைய ஒரு இதயம் எப்பயுமே ஹக்கையே உண்மையே தேடும், பாத்திரி பக்கம் சாயாது. அப்படித்தான் அடியாரில் படைச்சே இருக்கிறேன். குல்லு மௌலூதின் இவ்வளவு அலா சுத்திரத்தில் இஸ்லாம் அமைத்து வருது இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது இஸ்லாத்தில் தான் பிறகுது. அபவாஹு ஹப்பிதானி ஒய் நஸ்திராணி. அவருடைய பெற்றோர்கள் தான் அவருடைய நெசலானிகளாக மதுசிகளாக யகுதிகளாக மாற்றிடுறாங்க. அதே மாதிரி அல்லா சொல்றான், ஒவ்வொரு குழந்தையும் நான் ஒரு அடியால் படைக்கும் போது அவர்களை எல்லோருமே நல்லவர்களாகத்தான் படைத்தேன். அவர் எல்லோருமே ஹனீஃபுகளாக, பரிசுத்தவாளர்களாக, பாத்திலிருந்து ஹக்கின் பக்கம் சாய்ந்தவர்களாகத்தான் நான் படைத்தேன். ஆனா வேற வயசுல வந்துச்சு, தாய் தந்தை கெடுக்கிறாங்க, இங்க சைத்தாங்க எடுக்கிறான்னு வந்துச்சு. என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து வேற வேற மாதிரி தெரியுது. அபவாஹு ஹவிதானி ஒய் நஸ்திராணிந்தாங்க, இங்க வந்து சைத்தா அவளை கெடுத்து போடுறான்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இது வேறுபாடு வருது. இந்த சைத்தான் தான் கெடுக்கிறான், அவன் கெடுக்கிற முறைகள் பல. பாப்பா அம்மா மூலமும் இருப்பான், சுற்று வட்டார சூழ்நிலையின் மூலமும் இருப்பான், ஃப்ரெண்ட்ஸுகள் மூலம் இருப்பான், ஜின்னத்தி வந்தார், மனிதர்கள் உருவத்திலேயே வந்து கெடுப்பான், ஜின் உருவத்திலேயே வந்து கெடுப்பான். இதெல்லாம் அவன் கெடுக்கிற முறைகள். புதுவு போறான்னு போற பக்கத்தில் காலேஜ் வராரு, ஏய் புதுவு போட வேண்டா போட்டிருக்காங்க ஓ போலமா அப்படின்னு. எஸ்கே ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ கெடுத்தது சைத்தானா காலிதா? ரெண்டும் தான். காலிது கெடுத்தாருன்னு சொன்னாலும் உண்மைதான், சைத்தான் கெடுத்தானா உண்மைதான். இந்த சைத்தானா காலிது சூரத்தில் வந்து கெடுத்தது. காலிது மனசு வசுவாசம் கிளப்பி அவன்கிட்ட தூண்டி விட்டு, அவன் மூலம் இவனுக்கு தூண்டி விட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து குடிச்சனாக்கவும் சைத்தானா. என்ன பை, இதுவெல்லாம் மக்களை கெடுப்பதற்கு சைத்தான் கருவியாக பயன்படுத்துகிறானே, எல்லாமே சைத்தானுடைய வேலைகள் தான். அந்த பேரை சைத்தான் பக்கமும் சேர்க்கலாம், அந்த கருவிகள் பக்கமும் சேர்க்கலாம். சிலையை செஞ்சு வச்சு அதை வணங்குன்னு சொல்லி சைத்தான் உத்தரவு போட்டு எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. இப்ப சில அந்த சிலை தான் மக்களை கெடுத்ததுன்னு சொன்னாலும் உண்மைதான், சைத்தான் கெடுத்தாலும் உண்மைதான். தப்பி இன்னும் இன்னும் அவுதல் இன்ன இன்னும் அவுதல்ன கசீரம் மீன்னா. யாரெல்லாம் இந்த சிலைகள் மக்களில் பெரும்பாலான அவர்களை கெடுத்து விட்டது அப்படின்னு நபி சொல்றாங்களா? இப்பதான் மக்கள் பெரும்பாலானவர்களை இந்த சிலை கெடுத்து விட்டு, சிலை ஏன் கெடுத்துச்சு? சிலை மூலமாக மனிதர்கள் சிலரை சிலர் வழிகெடுத்தார்கள், அதற்கு உறுதுணையாக சைத்தாருந்தான். அதனால யாரை சொன்னாலும் சரிதான், அந்த மனுஷன் கெடுத்தான்னு சொன்னாலும் சரி, அந்த சிலை கெடுத்தாலும் சொன்னாலும் சரி, அந்த சைத்தான் கெடுத்தான்னு சொன்னாலும் சரி, கடைசியா இவர்களுக்கெல்லாம் அசுபா சபபு முசபிபுல் அசுபாபாகிய அல்லாதான் அவங்க வழிகெடுத்தான்னு சொன்னாலும் சரி. அவன் எவ்வளவில் பலன் தஜிதலகு வலிய முடிச்சு. அல்லா யாரை வழிகேட்டு தாக்குகிறானோ அவர்களுக்கு நீங்க நேரான பாதையை காட்டக்கூடிய நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. கடைசியா எல்லாத்துக்குமே முகில் அல்லாதான்னு சொன்னா அதுவும் சரிதான். இதை எல்லாம் அவன் கண்ட்ரோல் தான் இருக்கு. என்னங்க பை,
ஒரு ஊசி போட்டதை காற்று சரியா போச்சு டாக்டர். இப்ப உங்களுக்கு ஊர் காற்று சரியா போச்சுங்களா? பத்து நாளா தொடர்ந்து இருந்துச்சு சரியா போச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். எனவே சொல்ல ஊசி தாங்க காரணம். சுபாவே ஆறுதி இந்த ஊசி தான் காரணம்னு சொல்லலாம். வேலை சுகாவாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பென்சில் ஊசி போட்டாருங்க சுகாவத்து. பென்சில் தான் காரணம். ஒருத்தன் சொல்றான், ஒரு ஆள் என்ன சொல்றாரு, ஊசி காரணங்கிறார். ஒரு ஆள் பென்சில் தான் காரணம், நல்ல மருந்து அது, அந்த மருந்து காரணமா தான் சுகாவாச்சுங்கிறாரு அவரு. ஊசியை தாண்டி ஊசி உள்ள அந்த மருந்துக்கு போயிட்டாரு. இப்போ ஒருத்தர் எப்படிங்க சுகாவாச்சு, அந்த கோபாலசாமி டாக்டர் போனா அவரு தாங்க, மற்ற எத்தனை டாக்டர் போனா சரி வரல, அவர்கிட்ட போனா சுகாவாயிருச்சு. அதாவது விட்டவன் எடுத்தா தொட்டவன் கெட்டிக்காரன்னு ஒரு பழமொழி தமிழ்ல, வியாதி விட்டவன் அல்ல. அவன் என்னைக்கு சிவா வாக்குறோம்னு சொல்லி அல்லாஹ்வுல முடிவு பண்றானோ, எந்த டைம்ல சிவா வாக்குறோம் அந்த நேரத்துல எந்த டாக்டர் பார்த்தாரோ அவர் கெட்டிக்காரன்னு சொல்லிடுவானுங்க மனுஷன். அவன் தொற்றுருப்பான் சிவா ஆயிருக்கும். அவர் தாங்க என்ன மருந்து கொடுத்தாலோ தெரியல, சாதா முந்தி கொடுத்த பழைய மருந்து தான் கொடுத்துருப்பாரு. சிவா ஆயிருக்கும். அப்பா அவரு என்ன டாக்டர் திறமைன்னு அவர் தாங்க திறமை. இன்னொரு சொல்றான், அந்த டாக்டர் அவினாப்பான டாக்டர், அவர்த்த மருந்து கொடுத்தா என் பிள்ளை செத்து போச்சுங்கிறான். அவர் தான் அந்த மாதிரி சொல்றான். ஒருத்தன் போதான் ஒருத்தன் தாழ்த்தான். இந்த டைம்ல அல்லாஹ்வுல சிவா வாக்குறோம்னா அப்பதான் அது. ஒரு ஆள்கிட்ட கேட்ட என்ன சொல்றான், டாக்டர் தான் காரணம். ஒரு ஆள் எப்படிங்க சிவா வாச்சு, நான் எத்தனையோ பேர்ட்ட காமிச்சிருக்கேன் சரி வரல. திடீர்னு இப்ராஹிமே வந்தாரு மனுஷன் சிவேவி அல்லா அவருக்கு 100 வயசு கொடுத்து படுத்த படுக்கியா, சரி படுத்த படுக்கியா உட்கார்ந்த நிலையில படுத்த நிலையில ரெண்டு நல்லா திக்ரு செய்ய தோக்கி கொடுப்பானாங்கன்னு சொல்லி அல்லா அவர் 100 வயசு கொடுத்தாங்க இப்ராஹிம் பாய்க்கு. அவரு தான் வந்து கோபாலசாமியில போக சொன்னாரு. அது சிபா வானது காரணம் அந்த இப்ராஹிம் பாய் தான். அதுவும் சரிதான். ஒவ்வொருத்தரும் ஒரு அசுபாபின் பக்கம் சொன்னாலும் சரி, முசபிபில் அசுபாபியார் கடைசியா போய் சிபா கொடுத்தது யாரு, அல்லா எப்ப நாடுறானோ அப்ப சிபா கொடுப்பான். அவன் சிபா கொடுக்குற முறைகளும் அலாதியா இருக்கும். யாருந்தா என் வியாதிக்கு சிபா கூட இல்ல, 6 மாசம் ஆச்சு, மாத்திரைக்கு மேல மாத்திரை போட்டு மாத்திரை கடையே காலி பண்ணியாச்சு. தமிழ்நாட்டுக்கு டாக்டர் பார்த்தாச்சு, 1-2 பேர் தான் அவங்க ஹயாத்தா இல்ல போயிட்டானுங்க, போறதுக்குள்ள சேர்ந்தானுங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ரப்பே சிபா கூட இல்லைன்னு கெஞ்சுறான். இது வரைக்கும் என் கெஞ்சில ஓடுற வரைக்கும் ஓடி வேணாம், ஓனா ஓட்டம் வேலி வரைக்கணும், ஓடி வேலி விட எல்லா வரைக்கும் ஓடணும், திரும்பி தானே வரணும் வேண்டி. அந்த மாதிரி போயிட்டு கடைசியா ஆகாத பட்சத்துல அல்லாஹ் கூப்பிடுறாங்கிறான். எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி கடைசியா ஆகாத பட்சத்துல அல்லா அப்படி அல்லா என்ன சொல்ல, நல்லா இருக்கும்போது என்ன புரியா சரி அல்லா கேக்குறான். அல்லா சிபா குழு அல்ல, அல்லா சிபா குழு நாளிட்டான் பல வகையா கொடுப்பான். ஒண்ணு வியாதி தானா நல்லா போயிரு, இந்த மாத்திரை மருந்து எதுவும் திங்காம நல்லா இவ்வளவு மாத்திரை மருந்து நல்லா போகாது, தானா கஞ்சி நல்லா போயிரு அப்படியே அல்லாக்குவான். அல்லது இவ்வளவு காலமா தின்னுக்கிற மருந்து அசர் இருக்க, சுயமா அசர் இல்லையே, அதே மருந்தா இப்ப சாப்பிடுவோம், அதுல அசர் செஞ்சு நல்லா போயிரும். ஒண்ணு அல்லாஹ்வுத்தாலா அது எந்த மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து ஒத்து வருமோ அந்த மருந்து யார் மூலமா காண்டி கொடுப்பான். அதை சாப்பிட்டு அதை சிவா, அதை கொண்டு சிவா கொடுப்பான். என்ன பை இப்படி அல்லாஹ் சிவா கொடுக்குற முறையில பல வகையா இருக்கு, பல அலாதியான முறைகள் தெரிஞ்சுங்களா. ஆக முசபிபா வந்தான் அதை வழங்கணும். அப்ப எது சொல்ல வந்தேன், இப்ப இந்த இடத்துல மக்களை வழிகெடுத்தது ஷைத்தான் பக்கம் சேர்த்தப்படுது, வேற சில இடங்கள்ல தாய் தந்தையின் பக்கம் சேர்த்தப்படுது, அபவா யோபிதானின்னு ரெண்டுமே சரிதான். அப்ப எல்லோரும் நல்லவர்களாகத்தான் நான் படைத்தேன். அதத் வைன்னஹும் அதத்துஹும் அஷயாதீனு, அவரிடத்துல ஷைத்தான் வந்தான், ஷைத்தான்கள் வந்தார்கள். பஜித்தாலத்துகுமந்தீனியும் அவர்களே அவர்களின் மார்க்கத்தை விட்டும் இழுத்து விட்டார்கள். அது இழுத்துறது அவங்கள மார்க்கத்தில் தூரமாக்கிறது. அவர்கள் மீது அவர்கள் அந்த சைத்தான்களை ஹராமாக்கி விட்டார்கள். அந்த மக்களுக்கு எதை ஹலாலாக்கி வைத்தேனோ, அத்தகைய கால்நடைகள் தாவரங்கள் பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் இந்த சைத்தான்கள் தான் அவர்களுக்கு ஹராமாக்கினார்கள்.
வாமரத்துஹும் அந்த சைத்தான்கள் அந்த மக்களை ஏவினார்கள். ஐ யுஷ்ரிகூபி என்னை கொண்டு அவர்கள் இணை வைக்கும்படி. மா அந்த வஸ்துக்களை லம் உன்ஜில் பிஹி சுல்தானா நான் அவைகளுக்கு எனக்கு இணையானவர்கள் தான் என்று எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லையே. எனக்கு இணையாக சொல்வதற்கு தகுதி இல்லையே அந்த வஸ்துக்களை இந்த கற்களை முற்களை செடிகொடிகளை கால்நடைகளை மிருகங்களை கட்டைகளை எல்லாம் செய்து எனக்கு இணையாக ஆக்கின அவையெல்லாம் இறைவன் என்று கூறினார்கள் அந்த மக்கள். அப்படி ஏவுனது யாருங்க? இந்த சைத்தான். ஆமா ரத்து இந்த சைத்தாங்களை பார்த்து மீது ஜம்மா இருக்கிறத தசனி மோனஸ் வந்து மோனஸ் வாதானா வருது. அமரத்துகும் அந்த மக்களை அந்த சைத்தான்கள் ஏவினார்கள். அங்கிருக்கூ பி என்னை கொண்டு இணை வைக்கும்படி. மாலம் உன்ஜில் பிஹி சுல்தானா எந்தெந்த வஸ்துக்கள் மீது எந்த ஆதாரத்தையும் நான் இறக்கி வைக்கவில்லையோ அந்த வஸ்துக்களை. அது என்ன? அக்களுக்கே பொருந்தாது, நக்கலும் இல்லை. நான் இதெல்லாம் வந்து எனக்கு இணையானவர்கள் எதையும் அறிவிக்கவும் இல்லை. அத்தகைய வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு அவர்கள் இணையாக்கினார்கள். இப்ப இன்னெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வாகிறோம் நல்லறையிலா அகலில் அகலில் அரம்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பார்த்தான், பூமியில் உள்ள மக்களை பார்த்தான். மக்காத்தாஹும் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கடும் கோபம் கொண்டான். மக்காத்த அரபஹும் அஜமஹும் அவர்கள் அரபிகள் மீதும் அரபி அல்லாத மக்கள் மீதும் அனைத்து மக்கள் மீதும் கோபம் கொண்டான். ஏன்னா எல்லாருமே குஃபர்ல போயிட்டாங்க, சிறுக்குல போயிட்டாங்க. தீன்தாரிகள் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இல்லா பகாயா மின் அகலில் கிதாப் அகல கிதாபிலிருந்தும் பெரும் சொற்ப நகர் நபர்களை மிச்சம் இருந்த நபர்களை தவிர பாக்கியிலிருந்து பகாயா அகல கிதாப் எல்லாம் குடிச்சிடா போயிட்டான். உசேர் இபுனுல்லா மசீஹ் இபுனுல்லா உசேர் அல்லாவுடைய நபி மசீஹ் அல்லா உசேர் அல்லாவுடைய மகன் மசீஹ் அல்லாவுடைய மகன் என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவுடைய மனைவி அல்லாவுடைய கூட்டாளி அவங்களுடைய இறைவன் என்றெல்லாம் சொல்லி அவன் குஃபர் சிறுக்குல போயிட்டான். இருப்பினும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவர்கள் அல்லாஹை பயந்தவர்களாக அல்லாஹை இலாஹ் என்றும் நபிமார்களை நபிமார்கள் என்றும் ஏற்றுக்கொண்டார். நபிமார்களை அல்லாஹ் என்று சொல்லாமல் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லாமல் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட மக்கள் சொற்ப நபர்களாக இருந்தார்கள் பெருமானம் வருவதற்கு முன்பு. வகால அப்ப அல்லாஹ் சொன்னான், இன்னமா பஅஸ்துக நபியே ஹபீபே யா ரசூலுல்லாஹ் உங்களை நபியாக நான் அனுப்பியதெல்லாம் உங்களை சோதிப்பதற்காக. நான் எத்தி வைக்க சொன்ன விஷயங்களை முழுமையாக எத்தி வைத்தீர்களா இல்லையா, அல்லாஹ் உத்தரவுக்கு நீங்க கட்டுப்பட்டீங்களா இல்லையா என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டியும் அபுதலீபிக்க உங்களை கொண்டு இந்த மக்களை சோதிப்பதற்காக வேண்டி. நபி வந்தபோது நபி உண்மைப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்று உங்களை கொண்டு இந்த மக்களை சோதிக்கவும் தான் நான் உங்களை நபியாக அனுப்பி வைத்தேன். அலைக கிதாபன் உங்கள் மீது திருக்குறானை இறக்கி வைத்தேன். லா யகுஸுலுல் மா தண்ணீர் அதை அழித்து விடாதே அத்தகைய திருக்குறான். முன் சென்ற வேதங்கள் அப்படியே எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டு விடுறேன். இப்ப பலகையில் எழுதி அதை சுரண்டனா போயிடும், அழிச்சா போயிடும். அதனாலதான் ஈஸியா மாத்திட்டாங்க. தௌராத் அப்படியே பார்த்து பார்த்து எழுதுனாதான் கழுப்புகள்ல மனப்பானம் செய்யப்படல. அதுதான் மாற்ற நினைத்த அந்த தௌராத்தை படித்த அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, காசு வாங்கிட்டு அது பேப்பரை அழிச்சு மாத்திடுறது. யாருக்குமே தெரியாது, மனப்பாடம் இல்லை யாருக்கும். எதை மாத்தான யாருக்கு தெரியும்? அதே மாதிரி எழுதி எழுது அழிச்சிட்டு எல்லாத்து மனப்பாடம் இல்லை உனக்கு, அழுக்கியா மனப்பாடம் இல்லை. அழுக்கல ஏதோ சேனல் ஒரு மூலையில் ஒரு அழுத்து அழுத்து வேற அழுத்து வேற வார்த்தை மாத்திட்டு தெரியுமா? தெரிய போறது இல்லை. அதே மாதிரி எழுதிட்டா அதே மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு முழு முழுக்குதான் மனப்பாடம் இல்லை. ஹிதாய மனப்பாடமா உனக்கு இல்லை, புகாரி மனப்பாடமா இல்லை, புகாரில் ஏதோ ஏதோ ஒரு அதிசில நான் ஒரு இடத்த மாதிரி லா போட்டு விட்டேன், லா இருந்த லாவை அழிச்சு விட்டேன், யாரு தெரியும்? அதே மாதிரி இருந்தா தெரியாது. அந்த மாதிரி அவனுக்கு மனப்பாடம் இல்லாதனால மாத்திட்டானுங்க. அப்படியே லா யகசுலுல் மா தண்ணீர் அதை அழித்து விடாது. தண்ணி தொட்டோ மையத்தை மைய அழைக்க முடியாது அது, ஏன்னா கல்புகள்ல பதிவு செய்யப்பட்டது. அப்படியாப்பட்ட குர்ஆன் அல்ல, குர்ஆன் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பேன்டான். திருமறையை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாம் தான் பாதுகாப்போம் தான்.
தக்ராஹு, நீங்கள் அதை ஓதுவீர்கள். நபியே, நாயவன் அக்லான், தூங்கும் நிலையிலும் விழிப்பு நிலையிலும் அதை குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்கள் ஐநானி தனாமானி ஒரு கல்வி அக்லான், கண்கள் இரண்டும் தூங்கும், என் கல்வி விழித்திருக்கும் தான் சொல்லாஹ் சொன்னோம். பெருமான கண்டா மூடிக்கொண்டு வரல, வெளியே தூக்கம் என்பது இல்லை, அவர் உள்ளம் சிந்திச்சுதான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள அண்ணா கொடுத்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தூக்கத்திலும் குர்ஆனை ஓதுவீர்கள், விழிப்பிலும் ஓதுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு வழியாக இந்த செய்தி இறக்கி வைத்தான் சொல்லிவிட்டு பெருமான சொன்னார்கள், ஃபைன் அல்லாஹ் அமரனி, அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவினான், குறைசிகளை முற்றிலும் அழித்து விடும்படி அல்லாஹ் எனக்கு ஏவினான். அஹராக்கனா எரித்தான் அர்த்தம், எரித்து நாக்கமாக்குறது. முழு குறைசிகளை எரித்து விடும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். எரித்து நாட்டான், எல்லாரையும் அழிச்சிடும்படி. அப்பொழுது நான் சொன்னேன், ரப்பி ரப்பே, இதை எத்துலகு ரசி, அப்படியானால் அவர்கள் என் மண்டையை உடைத்து விடுவார்கள், எல்லோரும் எழுத்து போரிடும் ஆற்றல் எனக்கு இல்லை, என் ஆற்றல் கம்மியா இருக்கிறாங்க. என்னுடைய தலையை ரொட்டியாக ஆக்கிடுவார்கள், சட்டி ஆக்கிடுவாங்க, ரொட்டி மாதிரி ஆக்கிவிடுவார்கள், செப்பை ஆக்கிடுவாங்க. அனைவரையும் எடுத்து போரிடக்கூடிய ஆற்றல் என்னிடத்துல இல்லை இப்பொழுதுன்னு அந்த பெருமானா சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னான், நபிய வேபடாதீங்க, உதவி செய்வேன். ஆக அல்லாஹ் சொன்னான், அந்த மக்களை அவர்களின் ஊர்களை விட்டு வெளியாக்குங்கள், கமாஹரஜூக, உங்களை எப்படி ஊரை விட்டு வெளியாக்கினார்களோ, அத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக மக்காவை விட்டு வெளியாக்கினார்களே, அதுபோன்று ஒரு நேரம் வந்தது பெருமான சொல்லாக்கும் அல்லாஹ் உத்தரவுப்படி இந்த நாளிலிருந்து ஜசீரத்தில் அரபிலே மக்காவுடைய எல்லையிலே இஸ்லாமியர் யாரு கூட வெளியாக்கிட்டாங்க. பெருமானை வெளியாகியது இன்ன வரைக்கும் மக்காவுடைய அந்த ஹரமுடைய எல்லையில யாருமே காசர்கள் உரைய முடியாது. இன்று வரை உலகத்தின் எவ்வளவு தலைவராக இருக்கட்டும், அவர் அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், இந்திய அதிபராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், உலகில் எங்கு வேணா எந்த மூலை முடுக்கு வேணா போ, அண்டார்டிகா போ, வேணா ஆர்க்டிக் துருவ பிரதேசங்களுக்கு போ, நீ சந்திரமண்டலத்துக்கு போ, எங்க போக முடியாது. அறமுடைய இரண்டு அறமுக்குள்ள கால் வைக்க முடியாது மக்கா மதினாக்குள்ள. என்னங்க போய் சவுதியில நிறையா காசுன்னு இருக்கிறாங்க, அமெரிக்க படைத்தளமே இருக்குது ரியாதுல எல்லாம், ஆனா அந்த அறமுடைய எல்லைக்குள்ள நுழைய முடியாது. வெளியாக்குங்கள் அவர்களை, வகுசுஹும், இன்னும் அவளுக்கு போரிடுங்கள், நுகுசிக்க, உங்களுக்கு நான் அதனுடைய நான் உங்களுக்காக போரிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதற்கு ஏற்பாடுகள் நான் செய்வேன், பயப்படாம இருங்க நபியே. இன்னும் அந்த போர்களுக்காக வேண்டி எதிரிகளை மிகைப்பதற்காக செலவிடுங்கள், அழைக்க உங்களுக்காக நாம் செலவு பண்ணுவோம், எவ்வளவு தீனுக்காக செலவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்காக நாம் கொடுப்போம். நபிய ஒரு படையை அனுப்புங்கள் போரிடுவதற்காக வேண்டி, எதிரிகளை மிகைப்பதற்காக வேண்டி. அதே போன்ற ஐந்து மடங்கு படையை நாம் கூட அனுப்புவோம் மலக்குகளை. அதே மாதிரி பதிரில் ஒவ்வொரு போர்களையும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மலக்குகளுடைய பெரும் படையை அனுப்பி உதவி செய்தான். காத்தில் நபியை நீங்கள் போரிடுங்கள், விமன் அதாக, உங்களை ஏற்றுக்கொண்ட உங்கள் சொல்லுக்கு வழிபட்ட மக்களோடு சேர்ந்து கொண்டு, மன் அதாக, உங்களுக்கு மாறு செய்த மக்களிடத்திலே போரிடுங்கள், உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களோடு சேர்ந்து உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் போரிடுங்கள். ரவாஹ முஸ்லிம். இதே அல்லாஹ் எனக்கு இந்த செய்தியை அறிவித்தான். அப்போ இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பு ஜிஹாத் ஒரு முக்கிய விஷயம். இந்த துனியாவில குஃப்ரு ஷிர்கே இல்லாதவரை நீங்கள் போரிட்டுக் கொண்டே இருங்கள். குஃப்ரு ஷிர்கே சுத்தமா ஒழிச்சல், அல்லாஹோடு இணை வைக்கக்கூடிய அந்த கொடும் செயல், படைத்தவனுக்கு மாறு செய்த கொடும் செயல் இல்லாதவரை போரிட்டுக் கொண்டே இருங்கள்.
அப்ப அந்த மாதிரி போரிடக்கூடிய விஷயத்தை பெருமாள் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அல் ஜிஹாது மாதிரி செய்யாமல் கியாம நாள் வரைக்கும் நும்மத்துல இந்த ஜிஹாது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் நாங்க சொல்லாது. அதே மாதிரி உலகில் ஏதோ ஒரு மூலையிலே பார்த்தால் இஸ்லாமியில் போரிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். அதுக்கு இங்க நம்ம கத்தி தீட்டு ஜிஹாது செய்யும் கிளம்ப நம்ம பை நாம கத்தி தீட்டு நானும் ஜிஹாது செய்யறேன், இஸ்லாது அல்லாதவர்களை முஸ்லாம் முஸ்லீம் ஆக்குறேன், காப்பீர்களை முஸ்லீம் ஆக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் 50 பேர் கத்தி தீட்டு கிளம்பலாமா? இது வந்து பசாது, அதுக்கு பேர் ஜிஹாது. ஜிஹாதுக்கு பல ஷருத்து இருக்கு. இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய தலைவர், கலீஃபா வேணும், அதற்குரிய படைபலங்கள் வேணும், திரட்டி கொண்டு அருகில் இருப்பவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவளுக்கு இஸ்லாத்தை பத்தி கூறணும். அப்படி கூறி கூட கலீஃபாக்கள் என்ன செஞ்சாங்க, யார் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எந்த எதிரி நாட்டினர் கிளம்பி வந்தாங்களோ அவங்களதான் சண்டை போட்டாங்க. எல்லாமே தர்க்கா போர் மாதிரி சண்டை போட்டாங்க. இவங்களா போய் அடர்ந்தேறல யாரு மேலையும். பெருமாளுடைய மொத்த வாழ்க்கையை பாருங்க, சகாபாக்களுடைய மொத்த வாழ்க்கையை பாருங்க. ரோமாபுரி பாரசீக மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்து இஸ்லாத்தை அழிக்க முற்பட்ட பொழுதுதான் அவரோட போரிட வேண்டிய நிர்பந்தம் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுச்சு, சண்டையிட்டார்கள். நம்ம யாரும் அழிக்க வந்தா முஸ்லீம் அழிக்க வேண்டியதுதான். இல்ல அன்பா இருக்கிறது நம்ம ஜிஹாது செய்யணும் ரொம்ப தப்பு. ஜிஹாது இன்னும் நீ மக்கள் மக்களுக்கு தீனை அறிமுகப்படுத்தவே மாட்டேங்குது. ஜிஹாது செய்ய வர மக்களுக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்து. முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு, காபிர்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு சொல்லு. அப்படி சொன்னாவே ஆயிரக்கணக்கான பேர் சேர்த்து வந்துடுவாங்களே. இந்த துனியாவில் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. துணிய பேர் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க.